ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நானும் என் தம்பியும் இணைந்து தேற்று வார்த்தைக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் வசதியை காண்பித்தார். யாத்திரையாகின் புஸ்தகம் 23:26 முதல் பகுதி, மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை. ஆமென். நீங்க ஒரு தேசத்துக்கு போறீங்களே, அந்த தேசத்துக்குள்ள நீ பார்த்தீங்கன்னா மலடே பார்க்க மாட்டேங்கிறேன். கர்த்தர் மலடு என்று சொன்னால் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை, பூட்டப்பட்ட ஒரு நிலைமை என்று பொருள்படும். சில பேர் வாழ்க்கையிலே கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கும், வழி அடைக்கப்பட்டிருக்கும். சில பேர் வாழ்க்கையில பொருளாதாரம் அடைக்கப்பட்டிருக்கும், வானத்தை வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். சில பேர் வாழ்க்கையில வேலை என் ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருக்கும், கதவு அடைக்கப்பட்டிருக்கும். சில பேர் வாழ்க்கையில வருமானம் அடைக்கப்பட்டிருக்கும். மலடு என்று சொன்னால் நீண்ட ஆண்டு காலமாய், அநேக ஆண்டு காலமாய், தலைமுறை தலைமுறை அடைக்கப்பட்ட நிலைமை தான் மலடு. இன்றைக்கு வாசல் திறக்கப்படுகிறது, தடை நீக்கப்படுகிறது, மலடு நீக்கப்படுகிறது, நன்மைகள் ருசிக்க போகிறீர்கள். வெளிப்பட்டு மலட்டு தன்மையை நீக்கி திறக்கப்பட்ட நிலைமை உண்டு பண்ணி ஆசீர்வாதம் அனுபவிக்க இன்றைக்கு ஆரம்பிக்க உதவி செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இனி மலடு இருப்பது. God bless you. God bless you.